சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சிப்பார், குற்றத்தை மாற்றினார். சந்தோஷம் பொங்குதே. கர்த்தர் உன் பக்கம் நிற்பா, கர்த்தர் உன் பக்கமா நிற்பா. சத்துருவே சொல்லுவோம், ஐயோ தெரியாம சொல்லிட்டனே, நீ ஆராதிக்கிற இயேசுவை போல, நீ தொழுதுகொள்ளுகிற இரட்சகராகிய தேவனை போல, ஒரு இரட்சகர் இல்லை, ஒரு தெய்வம் இல்லை, இப்படி ஒரு தெய்வம் இல்லை. எல்லா நாவுகளும் இதை அறிக்கை செய்ய போகிறது, அனைவரின் முழங்கால்களும் இங்கே முடக்கப்படும். கர்த்தரை செய்ய போகிறார், தீர்க்க தரிசன ஆவியானவர் பேசுகிறார், இதை செய்து முடிப்பேன், என் பிள்ளைகளுக்காக இதை செய்து நிறைவேற்றுவேன், சபையாகிய உனக்காக இதை நிரூபிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை எதிர்த்தவனும் உனக்கு முன்னாக போராடினவனும், உனக்காக எதிராய் சட்டம் எழுதினவனும், உனக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவனும், உனக்கு எதிராய் நின்றவனும், உன்னை பரியாசம் அடினவனும், ஏளனம் அடினவனும், உன்னை தூஷணம் பேசினவனும் ஆகிய அத்தனை மனுஷனுடைய வீட்டை தெய்வம் எருக்களமாக்கி போடுவார். கர்த்தருடைய கரமதை செய்யும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ செய்கிற ஊழியம் ஆசீர்வாதமானது, நீ சேவிக்கிற தெய்வம் சத்திய மானவர், கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார் என்று உலகம் பிரமிக்கத்தக்க விதமாய் ஆச்சரியமான கிரியை தேவன் நடப்பித்துக் கொண்டு உன்னை விடுதலையின் சாட்சியாய் நிறுத்தி கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்துருவையும் உன்னிடத்தில் பணிய செய்வே. அக்கினி சூளையை ஏன் கடந்து வருகிறேன், ஏன் சகிச்சுக்கிட்டே வர அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க சத்துருக்களே உங்க முன்னாடி பணிய வைப்பதற்காக தான் கர்த்தர் உங்களை இந்த அக்கினி சூளைக்குள்ளாக நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, கைகளா சச்சு, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சிப்பார், குற்றத்தை மாற்றினார். சந்தோஷம் பொங்குது.